ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. தினம் ஓர் அவ்யக்த வாணி என்ற தலைப்பில் இன்று நாம் காண இருப்பது 22/3/1982 வருடத்தில் பாப்தாதாவால் சொல்லப்பட்ட மகா வாக்கியம். ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா மதுபன். தலைப்பு: அரசியல் துறை மற்றும் மதத்துறை. அதிகாரி குழந்தைகளோடு பாப்தாதாவின் சந்திப்பு. அரசியல் துறை மற்றும் மதத்துறை அதிகாரி குழந்தைகளோடு பாப்தாதாவின் சந்திப்பு. பாப்தாதா என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். பாப்தாதா தனது அனைத்து அதிகார உரிமையுள்ள குழந்தைகளை பார்க்கின்றார். அனைத்து அதிகார உரிமையுள்ள குழந்தைகளை பார்க்கின்றார். அரசியல் துறை மற்றும் மதத்துறை இரண்டுமே ஒருவருடைய கரத்தில் இன்று உங்களது புகழ் பாடப்படுகின்றது. ரெண்டிலையுமே ஒருவருடைய கரத்தில் உங்களது புகழ் பாடப்படுகிறது பாபா. இந்த மகிமை உங்களது எதிர்கால பிராப்தி ரூபத்தின் அடிப்படையில் பாடப்பட்டுள்ளது. ஆனால் எதிர்கால பிராப்தியின் ஆதாரம் தற்கால சிரேஷ்ட வாழ்க்கையாகும். நம்மளுடைய எதிர்கால பிராப்தியோட ஆதாரம் இப்போ வச்சிருக்க இந்த தற்காலத்தில் இருக்க சிரேஷ்ட வாழ்க்கையாகும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பாப்தாதா, நாலாபுறமுள்ள குழந்தைகள் எவ்வளவு தூரம் அரசியல் துறை மற்றும் மதத்துறைகளில் பிராப்தம் அடைந்துள்ளார்? நாலாபுறமுள்ள குழந்தைகள் எவ்வளவு தூரம் அரசியல் துறை மற்றும் மதத்துறைகளில் பிராப்தம் அடைந்துள்ளார் என்று பார்க்கின்றார். அதற்கான சமஸ்காரத்தை இச்சமயத்தில் தான் நிரப்பி கொள்ள வேண்டும். தற்கால ராஜாக்களோ எதிர்காலத்தின் ராஜ்ய அதிகாரிகளாக முடியும். இப்போதைய தாரணை சுரூப ஆத்மாக்களோ தர்மத்துறை மதம் அடைய முடியும். ஆக இரு துறைகளையும் ஒவ்வொருவரும் தங்களுக்குள் எவ்வளவு தூரம் தாரணை செய்துள்ளீர்கள்? இரண்டையும் தங்களுக்குள்ள எவ்வளவு தூரம் தாரணை செஞ்சிருக்கீங்கன்னு பாபா கேட்குறாங்க. அரசியல் துறையினர் என்றால் அதிகாரி, அத்தாரிட்டி சுரூபம். அரசியல் துறை ஆத்மாக்கள் தமது அதிகாரங்களின் மூலம் எப்பொழுது விருப்பமோ எப்படி விருப்பமோ அப்படி தமது ஸ்தூல சூட்சும சக்திகளை உபயோகித்து கொள்ள முடியும். இந்த அதிகார உரிமை அரசியல் துறையினர் அடையாளமாகும். இந்த அதிகார உரிமை தான் அரசியல் துறையோட அதிகாரமாகும் சொல்கிறாங்க பாபா. அடுத்த அடையாளம் என்ன சொல்கிறாங்கன்னா அரசியல் துறையின் அடையாளமாகும். அடுத்த அடையாளம், அரசியல் துறையினை ஒவ்வொரு காரியத்தையும் சட்டம் ஒழுங்கு முறையில் பிரயோகிக்க முடியும். அரசியல் துறையினர் என்றால் தாய் தந்தையின் சொரூபத்தில் தனது பிரஜைகளை காப்பாற்ற சக்தியுடையோர். அரசியல் துறையினர் என்றால் தானும் அனைத்து ரீதியிலும் முழுமையாக இருப்பதோடு பிறரையும் முழுமையாக வைக்கக்கூடியவர்கள். அரசியல் துறையினர் என்றால் விசேஷமாக அனைத்து பிராப்திகளும் இருக்கும். அரசியல் துறை என்றால் விசேஷமாக அனைத்து பிராப்திகளும் இருக்கும்னு சொல்லலாம். சுகம், சாந்தி, ஆனந்தம், அன்பு மற்றும் அனைத்து குணங்களிலும் நிரம்பப்பெற்ற நிலை. தன்னையும் பிறரையும் நிரம்பிய நிலையில் வைத்திருத்தல். அரசியல் துறையினர் அதாவது அதிகார உரிமையுள்ள ஆத்மாக்களாக ஆகியுள்ளீர்களா? தாய் தந்தையை போன்று பாலனையின் விசேஷ அனுபவம் செய்கிறீர்களா? தாய் தந்தையை போன்று பாலனையே விசேஷ அனுபவம் செய்கிறீர்கள் பாபா கேட்குறாங்க. எவ்வித ஆத்மாக்கள் சம்பந்தம் தொடர்பில் வந்தாலும் இவர்களே நமது முன்னோர்கள் என அனுபவம் செய்ய வேண்டும். இந்த ஆத்மாக்களின் மூலமே வாழ்க்கையின் உண்மையான அன்பு மற்றும் வாழ்க்கையின் முன்னேற்றத்தின் சாதனத்தை அடைய முடியும். ஏனெனில் பாலனையின் வளர்ப்பு மூலமே அன்பு மற்றும் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படுகிறது. பாலனையின் மூலமே ஆத்மா தகுதியடைகிறது. இந்த பாலனையின் மூலம்தான் ஆத்மா வந்து தகுதி அடைகிறதுன்னு பாபா சொல்கிறாங்க. சிறிய குழந்தை கூட பாலனையின் மூலம் தனது வாழ்க்கையின் நோக்கத்தை எட்டி விடுவதற்கு தைரியம் உள்ளதாக விடுகிறது. நோக்கத்தை எட்டி விடுவதற்கு தைரியம் உள்ளதாகி விடுகிறது. இப்படிப்பட்ட ஆன்மீக பாலனையின் மூலம் ஆத்மா வளமில்லா நிலையில் இருந்து சக்தி சுரூபமாகி விடுகிறது. இப்படிப்பட்ட ஆன்மீக பாலனையில தான் பாபா வந்து பலமில்லாமல் இருந்தாலும் சக்தி சுரூபமாக ஆகிவிடுகிறது சொல்கிறாங்க. தனது லட்சியத்தை வேகமாக அடைவதற்கு தைரியம் பெறுகிறது. பாலனையின் சதா அன்புக்கடல் பாபாவின் மூலம் உண்மையான அளவிலா அன்பின் அனுபவத்தை பெறுகிறது.
இப்படிப்பட்ட அரசியல் துறையினரின் அடையாளங்களை உங்களுக்குள் அனுபவம் செய்கிறீர்களா? அடிமைத்தனத்தின் சமஸ்காரம் மாற வேண்டும், அதிகார உரிமையின் சமஸ்காரம் அனுபவம் செய்கிறீர்களா? பாபா கேட்குறாங்க, அடிமைத்தனத்தின் சமஸ்காரம் மாற வேண்டும், அதிகார உரிமையின் சமஸ்காரம் அனுபவம் செய்கிறீர்கள்னு பாபா கேட்குறாங்க. அரசியல் துறையினரின் சமஸ்காரம் நிரம்பிவிட்டதா? அடையாளங்கள் எப்பொழுது தென்படுமா அல்லது எதிர்காலத்திலா? அடையாளம் இப்போ தென்படுமா எதிர்காலத்தில் தான் தெரியுமான்னு பாபா கேட்குறாங்க. அரசியல் துறையினரின் இன்னும் ஒரு விசேஷம் உள்ளது, அறிவீர்களா? சதா உறுதியான அகண்ட ராஜ்யம், தனது ராஜ்யத்தின் மகிமையை அனுபவிக்கிறீர்கள் இல்லையா? இந்த அடையாளத்தை சோதனை செய்யுங்கள். அரசியல் துறையின் அடையாளங்கள் உறுதியாகவும் அகண்டதாகவும் உள்ளதா? அகண்டதாயும் உள்ளதா? அரசியல் துறையின் அடையாளங்கள் உறுதியாகவும் அகண்டதாயும் உள்ளதா? துண்டிக்கப்படவில்லையே பாபா கேட்குறாங்க, துண்டிக்கப்படவில்லையே? அவ்வப்போது அதிகாரி நிலை, அவ்வப்போது அடிமைத்தனம் என்றால் அந்த ராஜ்யத்தை துண்டிக்கப்படாதது என கூற முடியுமா? அப்பப்போது அதிகார நிலை, அப்பப்போது அடிமைத்தனமாக இருந்தால் அந்த ராஜ்யத்தை துண்டிக்கப்படாதே கூற முடியுமான்னு பாபா கேட்குறாங்க. இதிலிருந்தே நான் ராஜ்ய அதிகாரியா அல்லது ராஜ்யத்தின் உள்ளே இருப்பவரா என்று தனது பிராப்தம் என்ன என்று அறிய முடியும். இதே போன்று சமயத்துறையினர், மத தலைவர்கள் ஒவ்வொரு தாரணையின் சக்தியினை தமக்குள் அனுபவம் செய்யக்கூடிய ஆத்மாக்கள் செய்யக்கூடிய தூய்மையின் தாரணா சக்தியை அனுபவம் செய்யக்கூடியவர்கள் தூய்மையின் சக்தியின் மூலம் சதா பரம் பூஜ்யர்களாக விடுகின்றனர். தூய்மை சக்தியின் மூலம் சதா பரம் பூஜ்யர்களாகி விடுகின்றனர். தூய்மை சக்தியின் மூலம் இந்த பதீதமான உலகை மாற்றி விடுகின்றனர். தூய்மை சக்தி விகாரத்தில் விகாரத்தை எரித்து கொண்டிருக்கும் தூய்மை சக்தி தான் விகாரத்தில் எரிந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களை குளிர்ச்சி செய்கிறது. தூய்மையின் சக்தி அநேக பிறவிகளின் விகர்மங்களின் பந்தனத்திலிருந்து விடுவித்து விடுகிறது. தூய்மை சக்தி என்னென்ன செய்யுதுன்னு பாபா சொல்கிறாங்க. தூய்மை சக்தி கண்ணிழந்தோருக்கு மூன்றாம் கண்ணை வழங்குகிறது. தூய்மையின் சக்தி மூலம் இம்முழு சிருஷ்டி என்னும் பெரிய வீடு விழுந்து விடாமல் காக்கக்கூடும். தூய்மை என்பது தூண்கள் போன்றது. தூய்மை என்பது தூண்கள் போன்றது. அதன் ஆதாரத்தில் துவாபர யுகத்திலிருந்து இந்த உலகம் நின்று கொண்டிருக்கிறது. தூய்மை சக்தியின் மூலமாக தான் இந்த உலகமே துவாபரகத்திலிருந்து நின்று கொண்டிருக்குன்னு பாபா சொல்கிறாங்க. தூய்மை சக்தி அவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறாங்க பாபா. தூய்மை ஒளி கிரீடமாகும், இப்படிப்பட்ட தூய்மையின் தாரணை இதே தர்மத்துறை. இதே போன்று ஒவ்வொரு குணத்தின் தாரணை ஒவ்வொரு விசேஷத்தன்மை ஆத்மாவில் பதிந்திருக்க வேண்டும். இதுவே தர்மத்துறை எனப்படும். தர்மத்துறை என்றால் தாரணைத்துறை. இப்படிப்பட்ட தர்மத்துறையின் ஆத்மாக்களாக ஆகியுள்ளீர்களா? இப்படிப்பட்ட தர்மத்துறையின் ஆத்மாக்களாக ஆகியுள்ளீர்களான்னு பாபா கேட்குறாங்க. தர்மத்தில் இரண்டு விஷயங்கள் உண்டு. தர்மத்துறையினர் தம்மையும் பிறரையும் எளிதாக மாற்றிக்கொள்கின்றனர். மாற்றும் சக்தி மிக தெளிவாயிருக்கும். முழு சிருஷ்டி சக்கரத்தில் பாருங்கள், எந்தெந்த தர்மத்துறை ஆத்மாக்கள் வந்தனவோ அவர்களின் விசேஷத்தன்மையாவது மனித ஆத்மாக்களை மாற்றுவது. சாதாரண மனிதனிலிருந்து சிலர் பௌத்தர்கள் ஆயினர், சிலர் கிறிஸ்தவர்கள் ஆயினர், சிலர் மடம் ஆசிரமவாசிகளாக ஆயினர். ஆனால் மாறித்தானே அவ்வாறு ஆனார்கள். ஆக தர்மத்துறையினர் என்றால் மாற்றம் செய்யக்கூடிய துறையினர். முதலில் தம்மை, பிறகு பிறரை. தர்மத்துறையினரானது இன்னொரு விசேஷம் பரிபக்குவம், ஆசை வைக்கக்கூடியவர்கள் அல்ல. பரிபக்குவ முதிர்ச்சி சக்தியின் மூலம் பரிவர்த்தனை கொண்டு வர முடியும். இகழ்ச்சி எதிர்ப்பு எதுவாயினும் சரி தமது தாரணையில் பரிபக்குவமாய் இருப்பர். எவ்வளவு குணங்களின் தாரணையில் முழுமாய் இருப்பாரோ இந்த குணங்களில் இந்த இவ்வளவு குணங்களின் தாரணையிலேயும் முழுமையாக யார் இருப்பாரோ, அதாவது குணங்களின் முதிர்ந்த சொரூப அதாவது குணங்களின் முதிர்ந்த
சொரூபத்தில் இருப்பவரோ அவ்வளவு முதிர்ச்சியிலும் பணிவுடன் விளங்குவர். தமது பணிவுத்தன்மையின் மூலமே ஒவ்வொரு குணத்தையும் வெளிப்படுத்த முடியும். என்னென்ன பிராமண குலத்தின் தாரணைகள் உண்டோ அந்த அனைத்து தாரணைகளின் சக்திகளை அடைந்திருப்பதே தர்மத்துறையினராவதாகும். அரசியலாக ஆட்சித்துறை மற்றும் தர்மத்துறை இவ்விரண்டின் சமஸ்காரம் ஒவ்வொரு ஆத்மாவிலும் நிரம்பியுள்ளதா? இரண்டிலும் சமநிலை உள்ளதா? இன்று பாப்தாதா அனைத்து குழந்தைகளும் எதுவரை அரசாட்சி துறையினராயும் தர்மத்துறையினராகவும் ஆகியுள்ளனர் என்ற சார்ட்டை பார்க்கின்றார். வரிசை கிரமமாக இருப்பவரா அல்லது அனைவரும் சமநிலையில் உள்ளனரா? பாப்தாதா இந்த சார்ட்டை பார்க்குறாங்களாம். வரிசைக்கிரமாக இருப்பவரா அல்லது அனைவருமே சமநிலையில் உள்ளனரா பாபா பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். எனது நம்பர் என்ன என்பதை அறிய முடியுமா? இங்கு அனைவருமே ராஜாக்கள் தானே அமர்ந்துள்ளீர்கள் இல்லையா? பாபா சொல்கிறாங்க இங்கே அனைவருமே ராஜாக்களை பாபா எப்படி பார்க்குறாங்க பாருங்க. நம்ம அனைவருமே ராஜாக்களாகத்தானே அமர்ந்துள்ளீர்கள் இல்லையா? பிரஜைகள் உருவாக்குவர்கள் தானே நீங்கள், பிரஜைகள் அல்லவே. நம்ம எல்லாரையும் பாபா சொல்கிறாங்க நீங்கள்லாம் பிரஜைகளை உருவாக்குவர்கள், நீங்கள் பிரஜைகள் இல்லைன்னு சொல்கிறாங்க பாபா. எவ்வளோ நம்பிக்கை பாபாவுக்கு நம்ம மேலே. ஆக அனைவரும் தம்மை இப்படிப்பட்ட அரசியல் துணையர் மற்றும் தர்மத்துறையின் அதிகாரிகளாக ஆக்கியுள்ளன. ராஜ்யத்தின் அடையாளங்கள் என்ன என்பது புரிந்ததா? இப்போ ராஜ்யத்தின் அடையாளங்கள் என்ன என்பது புரிந்ததான் பாபா கேட்குறாங்க. இப்படிப்பட்ட ராஜ்யத்துறையினர் மற்றும் தர்மத்துறையின் அதிகாரி சதா தான் முழுமையடைந்து பிறரையும் முழுமை அடைவிக்கக்கூடிய பரிவர்த்தனை சக்தியின் மூலம் சுயமாற்றம் உலகமாற்றம் செய்யக்கூடிய சிரேஷ்ட ஆத்மாக்கள், முழு கல்பத்திலும் மகிமையும் பூஜையையும் பெறக்கூடிய பவித்ர ஆத்மாக்கள். சதா தனது பவித்ரதா குணத்தின் மூலம் அனைவரையும் குணவானாக்கக்கூடிய குணமூரத் பாப்தாதாவின் அன்பு ஆத்மாக்களுக்கு நினைவுகளும் சமஸ்காரமும். குணவானாக்கக்கூடிய குணமூரத் பாப்தாதாவின் அன்பு ஆத்மாக்களுக்கு நினைவுகளும் நமஸ்காரமும். பாப்தாதா எப்படி நமஸ்காரம் பண்ணிட்டாங்க? வரதானம் சர்வ சம்பந்தத்தின் மூலம் பிரபுவின் மீதான அன்பு என்னும் இல்லறம் நன்கு கொண்டு செல்வதிலேயே பிஸியாக இருக்கும் மாயாஜித் பவ பிரவிற்த்தியை எக்குழந்தைகள் ஒரு பாபாவிடம் அனைத்து உறவுகளையும் சீராக்கி கொண்டு செல்கின்றனரோ அவர்கள் மாயாஜித் ஆகின்றனர். எப்படி லௌகீக பொறுப்பு குடும்ப பொறுப்பு வகிப்பவர்கள் சதா கூறுகின்றனர் இல்லையா? வேறு எந்த நினைவும் வராத அளவு குடும்பத்தை நடத்துவதிலேயே முழுமையாக ஈடுபடுகிறோம் என்று, அதே போன்று பிரபுவிடம் அன்பு நிலையில் நிலைத்திருக்கும் பிரபு பிரவிற்த்தி எவ்வளவு பெரியது. பிரபு பிரவிற்த்தி தூங்கும் போது கூட நடைபெறுகிறது. தூக்கத்தில் கூட பிரபுவை சந்திக்க முடியும். ஒரு வினாடி கூட உங்களுக்கு கிடைக்கவில்லை எனில் மாயா எங்கிருந்து வரும்? ஒரு வினாடி கூட கிடைக்கலன்னா மாயா எங்கிருந்து வரும்னு கேட்குறாங்க பாபா. ஸ்லோகன் பிரம்மா பாபா சமமாக ஆகுவது என்றால் சம்பூர்ணம் என்னும் லட்சியத்தை அடைவது. பாபா ஸ்லோகன் எப்படி கொடுக்குறாங்க பாருங்க. பிரம்மா பாபா சமமாக ஆகுவது என்றால் சம்பூர்ணம் என்னும் லட்சியத்தை அடைவது. சா ஓம் சாந்தி. நன்றி பாபா. கல்லு அப்னா கல்
गूंज रही महिमा तेरे उपकार।